தமிழன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கவும் மேலும் செய்திகளை உடனுக்குடன் படித்து தெரிந்து கொள்ள டபிள்யூ டபுள்யூ டப்யூ டாட் தமிழன் நியூஸ் காம் வலைதளத்தினை பயன்பேற்றில் நூறு சதவிகிதம் இருக்கைக்கு அனுமதி கொடுத்ததற்கு எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து அந்த முடிவை திரும்ப பெறுவதாக தமிழக அரசு அறிவித்து உள்ளது ஏற்கனவே நடைமுறையில் உள்ள ஐம்பது சதவிகித இருக்கைக்கு அனுமதி தொடரும் என தெரிவித்து உள்ளது கொரோனா பிரச்சனையால் மூடப்பட்ட தியேட்டர்கள் தீபாவளியை ஒட்டி தமிழகத்தில் ஐம்பது சதவிகிதம் இருக்கைகளுடன் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டது ஆனால் புதிய படங்கள் மற்றும் முன்னணி நடிகர்களின் படங்கள் வெளியாகாததால் மக்கள் தியேட்டருக்கு செல்ல விருப்பம் காட்டவே இல்லை எனவே பார்வையாளர்களின் விகிதத்தை ஐம்பது சதவிகிதத்தில் இருந்து நூறு சதவிகிதமாக உயர்த்த தியேட்டர் உரிமையாளர்கள் மற்றும் திரையுலகினர் கோரிக்கை வைத்தனர் பொங்கலுக்கு விஜயின் மாஸ்டர் சிம்புவின் ஈஸ்வரன் படங்கள் வெளியாவதால் இந்த கோரிக்கை மேலும் அதிகமானது நடிகர் விஜய் கூட முதல்வரை சந்தித்து இது விஷயமாக பேசியிருந்தார் இதனை அடுத்து நூறு சதவிகிதம் இருக்கைக்கு தமிழக அரசு அனுமதி அளித்தது இதை திரையுலகினர் வரவேற்றாலும் பொதுமக்கள் மத்தியிலும் டாக்டர்களும் கடும் எதிர்ப்பினை தெரிவித்தனர் தொடர்ந்து மத்திய அரசும் இது தவறு எனவும் இது மத்திய அரசின் வழிகாட்டு முறைகளுக்கு எதிரானது எனவும் குற்றம் சாட்டியது இது சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் தொடரப்பட்ட வழக்கிலுமே தமிழக அரசு இப்படி செய்வது தவறு என கூறப்பட்டது இந்த முடிவை அரசு உடனே திரும்ப பெற வேண்டும் எனவும் அல்லது நீதிமன்றத்தின் முடிவே இறுதியானது என்றும் தெரிவித்தது இந்நிலையில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டு உள்ள அறிக்கையில் தியேட்டர்களில் இருக்கை சம்பந்தமாக உயர்நீதிமன்ற வழக்கு நிலுவையில் இருப்பதாலும் மத்திய அரசின் வழிகாட்டுதல் நெறிமுறைகளின்படி தியேட்டர்களுக்கு வழங்கப்பட்டு இருந்த நூறு சதவீத இருக்கைக்கு அனுமதி என்பது வாபஸ் பெறப்படும் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி தியேட்டர்களில் கூடுதல் காட்சிகளை திரையிட்டு கொள்ளலாம் எனவும் மேலும் முகக்கவசம் அணிவது தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்பது முதலியவை அவசியம் எனவும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்து உள்ளார் இதனால் விஜயின் மாஸ்டர் மற்றும் சிம்புவின் ஈஸ்வரன் படங்களுக்கு தற்பொழுது நெருக்கடி ஏற்பட்டு உள்ளது குறித்த நேரத்தில் மாஸ்டர் திரைப்படம் வெளியாகுமா அல்லது தள்ளி போகுமா எனவும் அவ்வாறு வெளியானால் பாக்ஸ் ஆபீஸில் அதற்குரிய வசூலை பெறுமா என்பதும் கேள்விக்குறியாகி உள்ளது இது பற்றிய தங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு தமிழன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் பெல் சிம்பிளை பிரஸ் செய்யவும் நன்றி